அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் செல்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வெள்ளியான கட்டண விவரம். சீனாவின் உயர்மட்ட பிரதிநிதி ஒருவர் இலங்கை வருகை. மலேக தமிழர்கள் தமக்கான இன அடையாளத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. அமைச்சர் ஜீவன் வேண்டுகோள். மூதூர் படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு. இலங்கையில் இஸ்லாமிய அமைப்புகள் மீதான தடையை நீக்க நடவடிக்கை. இந்திய அரசாங்கம் 13வது திருத்தத்தை பரிந்துரைக்கவோ அல்லது அதனை திணிக்கவோ கூடாது. சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு. பிடிக்கவில்லை என்றால் பதவி விலகுங்கள். ரணில் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பில் வெட்கி தலைகுனிய வேண்டும். நீதியமைச்சர் தெரிவிப்பு. தீவிரமடையும் குருந்தூர் மலை சர்ச்சை. சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தரப்பை சந்திக்கும் ரணில் விக்ரமசிங்கே. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்புக்கு இடையிலான ரயில் சேவைக்கான கட்டணங்கள் தொடர்பான விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி உத்தரதேவி ரயில் முதலாம் வகுப்பு 3200 ரூபாவாகவும், இரண்டாம் வகுப்பு 2500 ரூபாவாகவும், மூன்றாம் வகுப்பு 1800 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. யாழ்தேவி ரயிலில் முதலாம் வகுப்பு 2800 ரூபாய் எனவும் இரண்டாம் வகுப்பு 1900 ரூபாய் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இரவு நேர தபால் ரயிலில் முதலாம் வகுப்பு 3200 ரூபாய் எனவும் இரண்டாம் வகுப்பு 2200 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நகர்சேர் கடுகதி ரயில் சேவை அடுத்த மாதம் தொடங்கியதும் அதற்கான கட்டணம் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்றொரு யாழ்ப்பாணம் ஓடிசி என்ற சொகுசு ரயில் சேவை ஆரம்பிக்க வாய்ப்புள்ளது. அதற்கான கட்டணம் 4000 ரூபாவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயார் என கட்சியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவர் விரும்பினால் கட்சியின் தலைமை கோரினால் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியை வெற்றி பாதையில் பயணிக்க செய்யப்படுவதற்கு தான் செயற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சித் தலைவர் தேவையானவற்றை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் செயற்படுவார் என நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர் ஒருவர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான ஜுவான் ஜியாஜின் இலங்கை விஜயம் செய்ய உள்ளதாக இலங்கைக்கான சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. இவர் சீனாவில் உள்ள சாங்சிங் நகர சபையின் செயலாளராகவும் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜுவான் ஜியாஜின் இலங்கை விஜயத்தின் போது இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேக தமிழர்கள் தமக்கான இன அடையாளத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. எனவே சனத்தொகை கணக்கெடுப்பின் போது தம்மை இந்திய வம்சாவளி மலேக தமிழர்கள் என்றே அடையாளப்படுத்த வேண்டும். இது தொடர்பான பிரச்சாரத்தை தெளிவுபடுத்தலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு உள்ளது என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். சிறுவர்களின் நலன் கருதி புகவந்தலாவ டின்சின் தோட்ட பகுதிகளில் நவீன தொழில்நுட்பம் கொண்ட சிறுவர் அபிவிருத்தி நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. உலக வங்கியின் அனுசரணையுடனும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகாரங்கள் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் நெறிப்படுத்தலின் கீழ் எனது அமைச்சின் மேற்பார்வையில் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நம்பிக்கை நிதியத்தின் ஊடாக நிறுவப்பட்ட நவீன தொழில்நுட்பம் கொண்ட மேற்படி சிறுவர் அபிவிருத்தி நிலையம் அமைச்சர் தலைமையில் மக்கள் பாவனைக்காக உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நுவரேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளருமான எம் ராமேஸ்வரன், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அரசியல் பிரிவின் தேசிய அமைப்பாளர் ஏ பி சக்திவேல், பிரதி தலைவர் கணபதி கனகராஜ், உபதலைவர் பிலிப்குமார், பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் தலைவர் பாரத் அருள்சாமி, உயர் அதிகாரிகள், இளைஞர் யுவதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையில் இவ்வருடம் சனத்தொகை கணக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இதற்கான வட்டமான அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது. இறுதியாக நடத்தப்பட்ட சனத்தொகை கணக்கெடுப்பின் போது மலேக தமிழர்கள் பலர் இலங்கை தமிழர்கள் என்பதற்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இதனால் மலேக தமிழர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து விட்டது. சுமார் 850,000 பேரை பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் கணக்கெடுப்புக்கு வரும் சில அதிகாரிகளும் தோட்டத்தில் வாழ்பவர்கள்தான் இந்திய தமிழர்கள்,
நகரத்தில் வாழ்பவர்கள் இலங்கை தமிழர்கள் என எண்ணிக்கொண்டு கணக்கெடுப்பு நடத்துகின்றனர். மேலும் சிலர் தமிழில் பேசினால் அவர்கள் இலங்கை தமிழர்கள் என நினைத்து கொண்டிருக்கின்றனர். இம்முறை இவ்வாறான தவறுகளுக்கு இடமளிக்கக்கூடாது. எனவே மலேக தமிழர்கள் தம்மை மலேக தமிழர்களாகவே கணக்கெடுப்புக்குள் உள்ளடக்க வேண்டும். அப்போதுதான் நமது இனத்தின் இருப்பு பாதுகாக்கப்படும். மக்கள் மத்தியில் இது தொடர்பான விழிப்புணர்வை இளைஞர்கள் ஏற்படுத்த வேண்டும். இது காங்கிரசுக்கான கணக்கெடுப்பல்ல, மக்களுக்கானது. எனவே இந்த விடயத்தில் அவரும் அரசியல் நடத்தக்கூடாது என தெரிவித்துள்ளார். மூதூர் பெரியபலி அகதி முகாமில் இடம்பெற்ற படுகொலை சம்பவத்தின் 37வது நினைவு நாள் நிகழ்வு இன்று மூதூர் மணச்சேலை கிராமத்தில் நினைவு கூறப்பட்டது. மூதூர் பெரியபலி பாடசாலையில் அமைக்கப்பட்டிருந்த அகதி முகாமில் பாதுகாப்பு தேடி தஞ்சம் புகுந்திருந்த 44 பொதுமக்கள் ஆயுததாரிகளினால் சுட்டும் வெட்டியும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர்களின் ஆத்மா சாந்தி வேண்டி அப்பகுதி மக்களால் இன்று நினைவு நாள் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி சட்டத்தரணியும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் சுமந்திரன் கலந்து கொண்டதோடு நினைவு தினத்தின் பிரதான சுடரினையும் ஏற்றி வைத்தார். அத்தோடு குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்காக ஆத்மசாந்தி வேண்டி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதோடு உருவப்படங்களுக்கு உறவினர்களால் மலத்தூவி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இலங்கையில் கடந்த 2019 இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தடை செய்யப்பட்டிருந்த 5 இஸ்லாமிய அமைப்புகள் மீதான தடையை நிபந்தனையுடன் நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலனாய்வு அமைப்புகளின் நிபுணர்கள் குழுவின் பரிந்துரைகளுக்கமைய இலங்கை அரசாங்கத்தில் தடை செய்யப்பட்ட 11 இஸ்லாமிய அமைப்புகளிடமிருந்து ஜமியத்துல் அன்சாரி, சுன்னத்துல் முகமதியா, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத், அகில இலங்கை தௌஹீத் ஜமாத், லங்கா தௌஹீத் ஜமாத், ஐக்கிய தௌஹீத் ஜமாத் என்னும் 5 அமைப்புகளின் மீதான தடையை நிபந்தனையுடன் நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மேலும் குறித்த இந்த குழுக்களின் பிரதிநிதிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கிடையான கலந்துரையாடலின் பின்னர் இந்த 5 அமைப்புகள் மீதான தடை நீக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய அரசாங்கம் இலங்கை தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக 13வது திருத்தத்தை பரிந்துரைக்கவோ அல்லது அதனை திணிக்கவோ கூடாது என சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்தை முன்னிட்டு இந்திய பிரதமர் அவரிடம் வலியுறுத்த வேண்டிய விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணயத்தை இந்தியா அங்கீகரித்துள்ள நிலையில் நிரந்தர அரசியல் தீர்வை காண ஐநாவின் கண்காணிப்புடன் பொது வாக்கெடுப்பு அவசியம் என கூறியுள்ளார். மேலும் அமெரிக்க, ஆஸ்திரேலிய, இந்திய, ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து இலங்கையில் பொது வாக்கெடுப்பை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற வன்முறைகள் மீண்டும் நிகழாமல் இருக்கும் வகையில் உத்தரவாதம் வழங்கக்கூடிய நிரந்தர அரசியல் தீர்வு அவசியம் என சிவாஜிலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச சதி திட்டங்கள் தொடர்பில் மேலும் பல தகவல்களை அம்பலப்படுத்தி போவதாக பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் இடம்பெற்ற அறகலை ஆர்ப்பாட்டத்துடன் தொடர்புடைய சர்வதேச சதிகள் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். சதி திட்டம் குறித்து மேலும் பல தகவல்களை அம்பலப்படுத்திய பின்னர் சதி திட்டம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதியை கோருவதற்காக நாங்கள் அவரை சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். சதி திட்டம் குறித்த முதற்கட்ட விவரங்களை அவர் 9 மறைக்கப்பட்ட கதை என்ற ஏப்ரல் மாதம் வெளியான நூலில் அவர் வெளியிட்டிருந்தார். எனினும் புதிய தகவல்கள் குறித்து மேலதிக விவரங்களை அவர் வெளியிட மறுத்துள்ளார். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைப்பதற்காக அந்த விவரங்களை முதலில் ஜனாதிபதியிடம் கையளிக்க வேண்டும். மேலும் தனது பிரசுரத்தில் உள்ள விடயங்கள் ஜனாதிபதிக்கு தெரியும். லண்டனில் அண்மையில் ஆற்றிய உரையில் ஜனாதிபதி தான் தெரிவித்துள்ள விடயங்களை ஏற்றுக்கொண்டுள்ளார் எனவும் எங்களிடம் உள்ள ஆதாரங்களை குழப்ப விரும்பவில்லை எனவும் விமல் வீரபன்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளில் டிஜிட்டல் மயமாக்கல் மிகவும் முக்கியமானது எனவும் யாருக்காவது பிடிக்கவில்லை என்றால் அந்த துறைகளை விட்டு வெளியேறுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மயமாக்கலுக்கான காலக்கெடுவை வழங்கிய ஜனாதிபதி அது நடைமுறைப்படுத்தப்படும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் குறைபாடுகள் இருப்பின் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து பெறப்பட்ட வருவாய் ஈட்டும் முறையை அரசாங்கம் மேம்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் கமரூனின் கீழ் இந்த விடயம் பணியாற்றிய அமைச்சர் பிரான்சிஸ் மயூட் இந்த துறையில் சீர்திருத்தங்கள் தொடர்பான யோசனையை பெற இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகில் காணப்படும் புதிய போக்குகளை அவதானித்து தேவையான அமைப்பை அரசாங்கம் தயார் செய்ய வேண்டும் என தெரிவித்த ஜனாதிபதி அதற்காக கணக்காய்வு சட்டத்தில் புதிய சட்ட திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.
நீதி துறைக்கு சவால் விடும் வகையிலும் குருந்தூர் மலையை சிலர் பயன்படுத்த முற்படுகின்றனர். இது நாட்டுக்கு அபமானத்தை ஏற்படுத்தும் செயல் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலையில் நேற்று முன்தினம் வழிபட சென்ற தமிழ் மக்கள், பிக்குகள், சிங்கள மக்கள் மற்றும் போலீசாரால் இடையூறு விளைவிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டமை தொடர்பில் கொழும்பு ஊடகம் எழுப்பிய கேள்விக்கு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது பேட்கு தலைகுனிய வேண்டிய செயற்பாடு. இந்த பிரச்சினைக்கு பின்னால் இருக்கும் குழுவினரை அடையாளம் காண வேண்டும். அந்த குழுதான் தமிழ் மக்களையும் பௌத்த சிங்கள மக்களையும் மூட்டி மோதவிட்டு வேடிக்கை பார்க்க எண்ணுகின்றது. இந்த பிரச்சினைக்கு விரைந்து ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதில் நீதி அமைச்சர் என்ற ரீதியில் நான் உறுதியாக உள்ளேன். அதேவேளையில் நீதித்துறைக்கு சவால் விடும் வகையில் குருந்தூர் மலையை சிலர் பயன்படுத்த முற்படுகின்றனர். இது நாட்டுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் செயல். அனைத்துக்கும் விரைந்து இணக்கமான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்பந்தன் தலைமையிலான குழுவினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளனர். நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள இந்த சந்திப்பில் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை வழங்குமாறும் குருந்தூர் மலை விவகாரம் மற்றும் நில ஆக்கிரமிப்புகள் தொடர்பாகவும் ஜனாதிபதியிடம் வலியுறுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை எதிர்வரும் 20ஆம் தேதி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியா செல்லவுள்ள நிலையில் தமிழர் விவகாரத்தில் ஜனாதிபதியிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை விடயங்களை வலியுறுத்த வேண்டும் என்பதில் குறித்து தமிழ்த் தேசிய கட்சிகள் கடிதங்களை அனுப்பியிருப்பதுடன் இந்திய உயர்ஸ்தானிகளிடம் தமது நிலைப்பாடுகளை நேரடியாக அறிவித்துள்ளன. அதன்படி ஜனாதிபதியிடம் சமஷ்டி முறையிலான தீர்வையோ இந்தியா வலியுறுத்த வேண்டுமென கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியும் அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்த வேண்டுமென ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தனித்தனியாக இந்திய உயர்ஸ்தானிகளிடம் கடிதங்களை கையளித்தன. மேலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கடிதத்தில் கையெழுத்திடாத இலங்கை தமிழரசு கட்சி அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் மோடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அழுத்தம் பிரயோகிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்பந்தனும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேக்கும் இடையில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற சந்திப்பின் போது மேற்குறிப்பிட்டவாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்துக்கு முன்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ரா சம்பந்தனுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பு இவ்வாரம் நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பு நாளை மறுதினம் பிற்பகல் 3 மணிக்கு பாராளுமன்றத்தில் நடைபெற இருக்கும் சந்திப்புக்கு ஜனாதிபதியை அழைப்பு விடுத்திருப்பதாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் போது அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்த இருப்பதாக குறிப்பிட்ட சுமந்திரன், குருந்தூர் மலை விவகாரம் உள்ளடங்களாக அண்மைக்காலங்களில் இடம்பெறும் நில ஆக்கிரமிப்புகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடு அடைந்துள்ள வீழ்ச்சியை ஒரே தடவையில் மீட்டெடுக்க முடியுமா? வீழ்ச்சியை கட்டம் கட்டமாக சீர் செய்ய வேண்டியுள்ளது. எனவே அதற்கு உதவி புரியுங்கள். எதிர்காலத்தில் நாம் அனைவரும் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும். எமது கட்சி மற்றும் எமது தலைவரின் நிலைப்பாடே இன்று வெற்றி பெற்றுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவர் அகிலவிராஜ் காரியபசம் தெரிவித்துள்ளார். ஏதேனும் சிறியதொரு விடயத்தை பற்றி கொள்கிறார்கள். அடைந்துள்ள வீழ்ச்சியை ஒரே தடவையில் மீட்டெடுக்க முடியுமா? கட்டம் கட்டமாகவே பொருளாதார வீழ்ச்சியை சீர் செய்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அதற்கு உதவி புரியுங்கள். எமது நாட்டில் 2 தரப்பினரே இருக்க வேண்டும். பங்குரோத்து அடைந்த நாட்டை மீட்டெடுக்க முயற்சிக்கும் தலைவருக்கு உதவி செய்யும் தரப்பினர் மற்றும் அரசியல் நோக்கத்துக்காக அதனை தடுத்து தாம் அதிகாரத்துக்கு வர முயற்சிக்கும் தரப்பினர். இந்த 2 தரப்பினர்கள் மாத்திரமே இருக்க முடியும். எதிர்காலத்தில் நாம் அனைவரும் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும். இருப்பினும் இதில் ஐக்கிய தேசிய கட்சி முன்னிலையில் இருக்க வேண்டும். எமது கட்சி மற்றும் எமது தலைவரின் நிலைப்பாடே இன்று வெற்றி பெற்றுள்ளது. கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென தெரிவித்துள்ளார். வவுனியாவில் 2 இளைஞர் குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் காரணமாக ஒருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் மேலும் 4 பேர் காயமடைந்து வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா பட்டாணிசூர் பகுதியில் உள்ள மோட்டார் சைக்கிள் விற்பனை நிலையம் ஒன்றின் முன்பாக நேற்று சனிக்கிழமை இரவு இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றது. குறித்த பகுதியில் இன அடிப்படையிலான 2 இளைஞர்கள் குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலின் போது அவ்வழியே பயணித்த கார் ஒன்றும் வழிமறிக்கப்பட்டு தாக்கி சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் வவுனியா ஜால் ஐஸ்கிரீம் வீதியில் வசிக்கும் டிலான் என்ற இளைஞர் படுகாயமடைந்து வவுனியா வைத்தியசாலையின் அதிசீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அத்தோடு மேலும் 4 பேர் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த சம்பவம் இடம்பெற்ற பட்டாணிசூர் பகுதிக்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் குழு ஒன்று அச்சுறுத்தல் விடுத்ததை அடுத்து அந்த ஊடகவியலாளர்கள் அங்கிருந்து வேறு இளைஞர்களால் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர்.
சம்பவம் தொடர்பில் நெடுங்குளம் போலீசில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணியை இந்த வாரம் சபாநாயகரிடம் கையளிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணைக்காக பாராளுமன்றத்தை பிரயத்துவப்படுத்தும் சகல கட்சிகளினதும் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கான கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாக கட்சியின் உதவி செயலாளர் பைத்தியர் ஹோவிந்த ஜெயபத்தன தெரிவித்துள்ளார். அதிகரிக்கும் பண மோசடியை தடுக்கும் நடவடிக்கைகளை கடுமையாக்குமாறு நில வர்த்தக முகவர்களுக்கு இலங்கை மத்திய வங்கி அறிவுறுத்தியுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கை இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு அண்மையில் நில வர்த்தக துறைக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்திய போது இவ்வறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்ச்சி திட்டத்தில் நில வர்த்தக துறையில் பண மோசடியை தடுப்பது மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி செய்வதை தடுப்பது போன்ற பொறுப்புகளை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பல்வேறான அபாயங்களை குறைக்க முடியும் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினைக்கான நிதி புலனாய்வு பிரிவு மற்றும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சுடன் நெருக்கமாக செயற்படுமாறு மத்திய வங்கியின் ஆளுநர் நில வர்த்தக துறையின் பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் நில வர்த்தக துறையின் நிதி நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக அத்துறையின் ஒழுங்குமுறை அதிகாரிகள் பல பரிந்துரைகளை தீவிரமாக பரிசீலிக்குமாறு மத்திய வங்கி ஆளுநர் இதன்போது கேட்டுக்கொண்டுள்ளார். சற்றுமுன் கிடைத்த செய்தி ஒன்று, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ள நிலையில் ஜனாதிபதி எதிர்வரும் 18ஆம் தேதி தமிழ் கட்சிகளை சந்திப்பதற்காக அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அது தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாட்டை கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்தியாவுக்கு செல்ல உள்ள நிலைமையிலே தமிழ் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை என்ற ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 18ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு பாராளுமன்ற கட்டடத்திலே அரையிலக்கம் 3 இந்த சந்திப்பு இடம்பெற இருப்பதாகவும் அதில் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவுக்கு செல்கின்ற பொழுது தான் தமிழ் தரப்போடு பேசி தமிழ் தரப்புடைய பிரச்சனைகளை சுமூகமாக கையாண்டு கொண்டிருப்பதாகவும் அதை வெற்றிகரமாக வந்து முன்னோக்கி நடந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தோற்றப்பாட்டை காட்டுவதற்காக அவர் ஒரு ஏமாற்று நாடகமாகத்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த கூட்டத்தை கூடியிருக்கின்றார். அவருடைய இந்த ஏமாற்று நடவடிக்கைகளுக்கு வந்து நாங்கள் ஒருபொழுதும் ஒத்துழைப்பதற்கு தயாராக இல்லை. தமிழ் மக்கள் மீதான சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய ஒடுக்குமுறைகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தினால் அவருடைய காவல்துறையினரும் அதிரடிப்படையினரும் இராணுவத்தினரும் தமிழ் மக்கள் மீது தீவிரமான ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். தொல்பொருள் திணைக்களம், வனஜீவிராசிகள் திணைக்களம், பௌத்த கலாச்சார திணைக்களம் போன்றன தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைகளை தீவிரமாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றன. நேற்று முன்தினம் கூட குருந்தூர் மலையிலே ஆதிசிவன் ஐயனர் ஆலயத்தை நீதிமன்ற உத்தரவின் அனுமதியின் அடிப்படையிலே வழிபடச் சென்ற பொழுது அங்கே பொங்கல் காக மூட்டப்பட்டிருந்த அடுப்பு காலால் உதைந்து அணைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே வழிபாடுகளில் ஈடுபட்ட நாங்கள் எங்களை அவர்கள் மிக மோசமாக தாக்கி எங்களை அகற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் கூட என்னுடைய சேட்டுக்குளரை பிடித்து இழுத்து என்னை கீழே விழுத்தி உதைந்து மிக மிருகத்தனமாக நடந்து கொண்டிருந்தார்கள். அதேபோன்று பெண்கள் குழந்தைகள் என்று வேறுபாடு இல்லாமல் பலரையும் நெஞ்சிலே தள்ளி அடித்து பெரும் அராஜகம் புரிந்திருக்கிறார்கள். அதுபோன்று அங்கே முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் மற்றும் செயற்பாட்டாளர் பீட்டர் இளஞ்செழியன் வீரன் சுவாமிகள் போன்றவர்களையும் இலேச்சத்தரமாக இழுத்து தள்ளி அடித்து மோசமாக நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான இலேச்சத்தரமான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது சிங்கள பௌத்த தேரர்களுடைய வெறியாட்டம் எங்களுடைய மண்ணிலே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்க எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் எங்களுடைய இனப்பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு காண்பதற்கு எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்காமல் சர்வதேச சமூகத்தை ஏமாற்றி சர்வதேச சமூகத்திடமிருந்து நிதியுதவிகளையும் ஏனைய உதவிகளையும் பெற்று தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கும் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எங்களால் ஒருபொழுதும் ஒத்துழைக்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திக்கின்ற பொழுது வந்து அழுத்தம் திருத்தமாக ஒட்டியாட்சியை கடந்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இந்தியா தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்தியா கடந்த 36 ஆண்டுகளாக ஈழத்தமிழர்களுடைய விடயத்திலே மிக தவறான ஒரு அணுகுமுறையை கையாண்டு வருகின்றது. இந்தியாவினுடைய நலன்களை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்தியா தமிழ் மக்களுடைய நலன்களை பலியிட்டு
ஒட்டியாட்சிக்குள் தமிழர்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி வருவது என்பது வந்து தமிழர்களை அழிப்பதற்கு இந்தியா துணை போகிறது என்கின்ற ஒரு நிலைதான் இங்கே காணப்படுகின்றது. குறிப்பாக தமிழரசியல் தலைவர்களை கூட சலுகைகளை கொடுத்து தன்னுடைய கால்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருவது என்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். தமிழ் மக்களை மீண்டும் மீண்டும் சிங்கள தரப்பு அழித்தொழிப்பதற்கு துணை நிற்கின்ற ஒரு செயல்பாடு. இந்த தமிழ் தரப்பினுடைய இந்த நிலைப்பாடுகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கிறோம். இது தமிழ் மக்களுக்கு சாவுமணி அடிக்கின்ற ஒரு செயல்பாடு. அதிலே பல்கலைக்கழக சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கூட இந்தியாவினுடைய நிகழ்ச்சிகளுக்குள் வீழ்ந்து பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை 36 ஆண்டுகள் முழுமையாக நடைமுறையில் இருக்கிற பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை இருப்பதை பாதுகாத்தல் என்று சொல்லி ஒரு மிக கேவலமான மிக மோசமான ஒரு கருத்தை கூறி தமிழ் மக்களையும் ஏமாற்றி இந்தியாவினுடைய நிகழ்ச்சிகளுக்குள் தமிழர்களை பலியிடுவதற்கு முன்வந்திருப்பது என்பது மிகவும் ஏமாற்றத்திற்குரிய விடயம். குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற விரிவுரையாளர் அவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருப்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்திற்குரிய விடயம். அதேபோன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் அவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருப்பது மிக வேதனைக்குரிய ஒரு விடயம். இவர்கள் கடந்த 13 ஆண்டு தொடக்கம் 18 ஆண்டு வரைக்கும் வடக்கு மாகாண சபை நடைமுறையில் இருந்த பொழுது அங்கே சபையிலே 35 பேர் ஒரே கட்சியை சார்ந்தவர்களாக இருந்த பொழுது அவர்களை வழிநடத்தி அந்த 13 திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற மக்கள் இயக்கங்களை முன்னின்று நடத்தி இருந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். ஆனால் அந்த கால பகுதியிலெல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு இன்று இனப்பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்கப் போகிறேன் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்திற்கு கூறி ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து ஒப்பேற்றுவதற்கு முயற்சிகள் செய்கின்ற பொழுது ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை வலியுறுத்த வேண்டிய தருணத்திலே போய் வந்து தீர்வுக்கான ஒரு தற்காலிக தீர்வை பற்றி பேசுவது என்பது கற்றவர்களுக்குரிய ஒழுக்கமா என்பதனை பல்கலைக்கழக சமூகம் அந்த சார்பை கருத்து சொல்லி இருப்பவர்களும் மாணவர்களும் இந்த தமிழ் சமூகத்திலே கல்வி கற்றவர்களும் சிந்திக்க வேண்டும். இவர்கள் யாருடைய நலன்களுக்காக இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றியும் தமிழ் சமூகம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி கொண்டு 13 நாங்கள் அடியோடு நிராகரிக்கிறோம். 13 திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் என்பது ஒட்டியாட்சியை நிரந்தரமாக ஏற்று தமிழர்களை நிரந்தர அடிமைகளாக்குகின்ற ஒரு முயற்சி. இதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் துணை போகக்கூடாது. யாழ்ப்பாண கல்வி சமூகம் அல்லது வடகிழக்கு தமிழ் சமூகம் கல்வி சமூகம் வந்து துணை போகக்கூடாது என்பதையும் ஆணித்தரமாக வலியுறுத்தி இந்தியா மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். திரு மோடி அவர்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை ஒட்டியாட்சி 13 திருத்த சட்டமன்ற நிலைப்பாட்டிலிருந்து மாற்றி தமிழ் தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்காக உங்களுடைய அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.